இரண்டாவதாக சி பி ராமசாமி ஐயர் அவர்கள் கூறுகிறார், The two greatest components of Indian culture are Sanskrit and Dravidian. நான் ஏன் சி பி ராமசாமி ஐயர் அவர்களை சான்றாக கூறுகிறேன் என்றால், அவருடைய கருத்து படமொழியாளர்களால் ஏற்கப்படும் என்றார். இந்திய நாகரிகத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கும் பண்பாட்டுக்கு சொந்தமானவை சமஸ்கிருதமும் திராவிடமும் என்கிறார். சமஸ்கிருதம் ஆரிய பாரம்பரியத்தை பிரதிபலிப்பது, திராவிடம் என்பதன் பிரதிபலிப்பு மொழி என்ன என்று எண்ணும்போது திராவிட நாகரிகத்திற்கு பிரதிபலிப்பாக இருப்பது தமிழ். எனவே இந்திய பண்பாட்டிற்கு அடிப்படையான மொழிகள் வடமொழியும் தமிழும் என்பது ஒரு முக்கியமான உண்மை. ஏனென்றால் வேலை நாட்டவராகட்டும், இந்தியாவாகட்டும், நமது வரலாறாகட்டும், சமுதாயங்களாகட்டும், இந்திய நாட்டின் நாகரிகம், தத்துவம், இலக்கியம் போன்றவை அனைத்தும் வடமொழியின் அடிப்படையில் அமைந்தவை என்பதை மாற்றி எவ்வாறு ஐரோப்பிய நாகரிகத்திற்கு லத்தீனும் கிரேக்கமும் அடிப்படையான மொழிகளோ அதைப் போலவே இந்திய நாகரிகத்திற்கு தமிழும் வடமொழியும் அடிப்படையான மொழிகள் என்பது நமது வரலாற்றில் இடம்பெற வேண்டும், சமுதாய நீரில் இடம்பெற வேண்டும், இந்திய அளவில் இதை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இதற்கான ஆய்வு செய்வதும் இதற்கான முயற்சி எடுத்துக் கொள்வதும் எப்படி இதனை நாம் பாடுபட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் இந்த ஆய்வரங்கத்தின் ஒரு முக்கிய கடமையாக நான் எண்ணுகிறேன். இரண்டாவதாக துரதிருஷ்டவசமாக இன்று வேண்டுமானால் கூறலாம், 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டில் வடமொழி தமிழ் என்பது இரண்டு ஒன்றுக்கொன்று போட்டியிடும் மொழிகளாக, ஓரளவு பகமை சேர்ந்த மொழிகளாக ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. துறவியான இடமோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாய்மாறாது வண்டமிழந்த காய்மேல் கடற்கை கனகனும் விசையனும் என்று எழுதுகிறார். அவர் ஒரு துறவி, அதிலே தவறு இருக்க முடியாது, வெறுப்பு வெறுப்பு இருக்க முடியாது. வாய்மாறாது ஏன் தமிழை இழந்தார்கள், வாய் சும்மா இருந்து மாட்டாலும் தமிழை இழந்தார்கள் எப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று இந்த ஒரு வாதம் தொடர்ந்து வந்தது. 2004 தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது. 2005 இந்திய அரசு வடமொழியும் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டபின் நான் ஒரு கட்டுரை எழுதினேன், 2000 ஆண்டு பணிப்பு இத்தொடர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த 2 மொழிகளும் இந்திய நாட்டின் பண்பாட்டு தூண்கள், ஒன்றுக்கொன்று துணையாக இருந்தவை என்ற ஒரு கருத்துக்கு இனிமேல் இடமிருக்கிறது என்று நான் எழுதினேன். ஆனால் எந்த ஒரு விவாதம் இந்தியாவின் ஓரளவு முடிவுக்கு வந்ததை என்று நாம் கருதுகிறோமோ, எந்த ஒரு விவாதம் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்தது என்று கருதுகிறோமோ, அது அவை பெருமக்களே நீங்கள் எதிர்பாராத வகையில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தோன்றியிருக்கிறது. ஐரோப்பாவில் ஹெர்மன் டீக்கின் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், சங்க இலக்கியம் 9வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சங்க காலத்தில் இருக்கும் அரசர்கள் எல்லாம் கற்பனை பெயர்கள், சங்ககால போர்கள் எல்லாம் கற்பனை பெயர்கள். 9வது நூற்றாண்டில் பாண்டிய அரசர்கள் காலத்தில் அந்த சங்ககால பின்னணியை வைத்து புதிதாக எழுதப்பட்ட சங்க நூல்கள் இன்று அவர் எழுதுகிறார். சங்க நூல்களுக்கு பின்னால் வந்தவை சில பரிகாரம், சங்க நூல்களுக்கு பின்னால் வந்தவை தேவார திருவாசகம், திவ்ய பிரபந்தம், பக்தி இலக்கிய பாரம்பரியம் தங்க இலக்கியத்துக்கு பிற்பட்டது என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக ஷெரிடான் என்பவர் ஒரு நீண்ட ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார். அவர் கூறுகிறார், இந்திய மொழிகள் அனைத்தும் வெர்னாக்குலர், வடமொழியின் உதவியால் அதன் துணையால்தான் அவையெல்லாம் இலக்கிய மொழிகளாக மாறின என்று கூறுகிறார். தமிழை பற்றி அவர் அப்படி குறிப்பிடாவிட்டாலும் இந்திய மொழிகள் என்று பொதுவாக சொல்லி சீக்கன் போன்றவர்கள் 9வது நூற்றாண்டில் தான் தமிழ் இலக்கியமே துவங்கியது என்று சொல்லும் பொழுது இந்திய மொழிகள் அனைத்தும் வெர்னாக்குலர், They have got the status of a literary language only by association.
பிட் சாங்ஷன் என்பது தமிழுக்கும் ஓரளவு பொருத்தமாக அமைந்து விடுகிறது. இது மாதிரியாக ஒரு பெரிய இயக்கம், வடமொழி ஆதரவாளர்களால் சேர்ந்த ஒரு இயக்கம், இந்தியாவில் அல்ல ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இன்று பரவலாக இருந்து வருகிறது. இங்கு அமர்ந்திருக்கும் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் இட்ஸ் அ மேட்டர் ஃபார் கன்சர்ன் என்று கூறியிருக்கிறார். எனவே இங்கு கூடியிருக்கும் தமிழறிஞர்கள், இன்று ஆய்வை ஏற்றுக்கொள்ள இருக்கும் தமிழறிஞர்கள், சங்ககாலம், சங்ககால இலக்கியம் என்பது அடிப்படையை, அதன் காலத்தை, உலக இலக்கியங்களிலே தலைசிறந்த இலக்கிய பாரம்பரியம் உள்ளது தமிழ்மொழி என்ற உண்மையை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கருத்து நிறுவுகிறது என்பதை நான் சமயத்தில் குறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அது தொடர்பாக ஒரு விவாதமும் அந்த கருத்தரங்கு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் என்று சென்னையிலே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நிறுவனம் இந்த டீக்கிரடியின் ஒரு போல சோழாட எழுதியின் ஒரு போல எக்ஸ்ட்ரீம்லி அக்செப்டபிள் ஹைலி ரிசர்ச் வால்யூம் ஆன் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் தி ஆன்டிக்விட்டி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் மஸ்ட் பி பிராட் அவுட் ஸோ தட் இட் வில் பி அக்செப்டபிள் டு த ஸ்காலர்ஸ் ஆஃப் வேர்ல்ட். எனவே அரபு பெருமக்களே, தமிழின் பழமை பெருகு, தமிழின் சாதனை பெருகு, ஆனால் புதிய காலத்தில் அதன் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கும் தமிழின் தேவைகளை நிலைநிறுத்துவதற்கும் நாம் கண்ட வெற்றிகள் பல, ஆனால் காண வேண்டிய வெற்றிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன என்று கூறி நன்றி பெறுகிறேன். வணக்கம், வணக்கம், நன்றி. உலக தமிழ்ச்சர் மொழி மாநாட்டின் ஆய்வரங்கத்தின் சிறப்பு மலர் இப்போது வெளியிடப்பட இருக்கிறது. சிவத்தன்மை அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற குழுவினாலே தயாரிக்கப்பட்டு